மருதநாயகம் இவ்வளோ நாளாக நின்று போனதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நின்று போனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் நானும் ஒரு ஆள்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. நானும் கமல் சாரும் ஒரு பக்தவச்சல் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பையனுடைய கல்யாணம் ராணி மெய்யம்மையில் நடந்தது. அது நடக்கும்போது நானும் கமல் சார் வந்தோடனே என்னை பார்த்தார். அப்புறம் பார்த்தோன்னே கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் ரெண்டு பேர் நின்னோம். அவர் அப்போது மருதநாயகத்தை படம் ஷூட் பண்ணி ஒரு வருஷம் வந்து எடிட் பண்ணியும் வச்சுட்டார் ஓரளவுக்கு. அப்போ எங்கிட்ட ஒரு எனக்கு ஒரு சஜஷனு கொஞ்சம் சொல்லணும் நீங்கள், ஏன்னா ஃப்ராங்காக பேசுவீங்க, கண்டினியூ பண்ணுறதா இல்லை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணினான் சொன்னேன். சார், இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணுன்னா ஏகப்பட்ட கோடிகள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி ரிஸ்க் எடுத்து இதுவரை பண்ணதே வந்து பெரிய விஷயம். ஆனால் இது என்றைக்கு வேணுமானா பண்ணிக்கலாம். உங்களுடைய கண்டென்ட்டு, நீங்களே தான் ஹீரோ, நீங்கள் தான் டைரக்டர். வந்து இப்போ ஆசிட்டிஸு பெண்டிங்கில் வையுங்க.